பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். மத்தேயு 7:20 நம்ம வாசிக்கலாம். ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறது போல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போகிறோம். கனி கொடுக்கிறதா, அது என்ன? வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ ஆரஞ்சு இருந்தாங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்படி நம்ம கொடுக்கறதா? கிடையாது. பிரியமானவர்களே, நம்ம கலாத்தியர் 5 அதிகாரத்தில் ஆவியின் கனிகளை குறித்து வாசிக்கிறோம். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நற்குணங்களை, அன்பாக இருக்கிறது, மற்றவர்களிடத்துல நீடிய பொறுமையாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு தயவு செய்கிறது, நற்கிரியைகளை செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம நிறைவேற்றும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னும் வேதத்தில் பார்க்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இனி பழைய பாவங்கள், பழைய குணங்கள், பழைய பேச்சுக்கள், பழைய நடவடிக்கைகள், பழைய வார்த்தைகள் நமக்கு வேண்டாம். புதிய மனிதர்களாய், ஆண்டவரை உடையவர்களாய், கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிற வாழ்க்கையை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்னும் கொலோசியர்ல பவுல் சொல்கிறார், சகலவித நற்கிரியைகளாகிய கனிகள், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க நம்ம பிரயாசம் பட வேண்டும். ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற எல்லா உதவிகளையும் நம்ம செய்யும் பொழுது கனிகளை உடையவர்களாய் நாம் மாறுகிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 12:15 மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது, நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். பிரியமானவர்களே, இங்கே ஒரு வேரை குறித்து சொல்லும் பொழுது கசப்பான வேர் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு மரத்திற்கு வேர் மிகவும் முக்கியமானது அல்லவா? ஆனால் இங்கே பார்க்கிறோம் கசப்பான வேர். கசப்பு ஒரு வேருக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. வேர் எப்படி பூமியில் அடியில் இருந்து எல்லா தண்ணீரையும், தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல் கசப்பும் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா நற்குணங்களை அது உறிந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, கசப்பான வேர் எப்பொழுதுமே இனிப்பான பழங்களை கொடுக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறவே முடியாது. லூக்கால ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். எஜமான் தன் தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நாட்டி 3 வருஷமாயும் அதுல ஒரு கனியும் அதுல வரல என்று சொல்லி தன்னுடைய தோட்டக்காரனத்துல அதை வெட்டி போடும்படி எஜமான் சொல்லுகிறார். ஆனா அந்த தோட்டக்காரனும், இந்த 1 வருஷம் மாத்திரம் இருக்கட்டும், அதுக்கு நான் கொத்தி இரு போட்டு அதை நான் வளர்க்கிறேன், இந்த வருஷம் அது கனி கொடுக்கலன்னா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, இந்த வருஷம், இந்த 2022 ஆண்டவர் நம்மளுக்கு காணும்படி கிருபை செய்திருக்கிறார் என்றால் நம்ம கனி கொடுப்போம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிமித்தம் மாத்திரமே. கடந்த நாட்கள் எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எல்லாவற்றையும் நம்ம தூக்கி ஒதுக்கி வைத்திடலாம். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு, இந்த மாதம், இந்த புதிய நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நம்மிடத்துல கனிகளை எதிர்பார்த்து இந்த வருஷமாவது நாம் கனிகளை கொடுப்போமா? பிறருக்கு உபயோகமான வாழ்க்கை வாழ்வோமா? அவரை வெளிப்படுத்துகிற கனிகளை கொடுப்போமா என்று ஒரு எதிர்பார்ப்போடு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, கனியுள்ள வாழ்க்கையை வாழ நான் தீர்மானிக்கிறேன். வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். எப்படி நம்ம ஆண்டவர் இடத்துல நிலைத்திருக்கிறது? விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், வேத வாசிப்பில் நம்ம தரித்திருக்கணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். சங்கீதம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான், தன் காலத்தில் கனியை தந்து இளையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அவருடைய வேதத்துல நம்ம எப்பொழுதும் தியானமாய் இருக்கும் பொழுது காலத்துக்கு ஏற்ற கனிகளை, அந்தந்த நாட்களுக்கு, அந்தந்த சமயங்களுக்கு, அந்தந்த சீசனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் நம்ம மாறப்போகிறோம். ஒருவேளை வயதானவர்கள் நீங்க சொல்லலாம், எனக்கு வயதாயிருச்சு, நான் என்ன கனிகளை இனிமேல் கொடுக்கறது, நான் எங்கே போய் நான் ஒளிய செய்து ஆண்டவரை நான் வெளிப்படுத்துகிறது, நான் என்னால் நடக்கக்கூட முடியல அப்படிங்க சொல்கிறீங்களா? வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, அவர்கள் முதிர் வயதானாலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள். நிச்சயமாகவே ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கனி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்வார். நம்ம ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரை கனி உள்ள வாழ்க்கை வாழ, என்னுடைய பேச்சில், என்னுடைய நடத்தையில், என்னுடைய சுவாபங்கள்
பாவங்கள்ல ஆண்டவரே நான் நல்ல கனிகளை கொடுக்கிறவனாய் மாற கொடுக்கிறவளாய் மாற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கனி கொடுக்கிறவர்களா இருக்க, ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க நாங்கள் எங்களை தீர்மானிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்டது போல, ஆண்டவரே நாங்கள் வாசித்தது போல, ஆண்டவரே ஆவியின் கனிகளை உடையவர்களாய், ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை உடையவர்களா இருக்க, நற்கிரிகளால ஆண்டவரே கனிகளை வெளிப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்தெந்த சமயத்துல என்னென்ன காரியங்களை செய்யணும், யாருக்கு உதவி செய்யணும், ஆண்டவரே எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசணும், ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலைகள் நாங்கள் சாந்தமா இருக்கணும், பொறுமையாக இருக்கணும் என்பதை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு போதித்து நடத்துங்க. ஆவியானவர் நீரே எங்களை நடத்துவீராக. நீங்களே எங்களை இயக்குங்க அப்பா, நீங்களே எங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல நாங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்க, அதிக கனி கொடுக்கிறவர்களா இருக்க, உங்களுடைய வார்த்தை எங்களிடத்துல நிலைத்திருக்க, அதனால நாங்கள் கனி கொடுக்கிறவர்களா எங்களை மாற்ற ஆண்டவரே எங்கள் சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.